அவங்க சிஸ்டரா போனா சரி வராது. வேற யாரோ மாதிரிதா போகணும். என் பேர் வெனிலா. நான் ஒரு சேரிட்டியில ஒர்க் பண்றேன். கண்டிப்பா நான் இங்க இருந்து வரும்போது ஒரு எவிடன்ஸோட தான் வருவேன். அதெல்லாம் இல்லை நிலா, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே ரெண்டு பேர் தான் இருக்கோம். இங்கே 30 பெட்டுக்கு மேலே இருக்குது. அது ஒன்று தான் எனக்கு ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரியல. ஹலோ நிலா, கேட்குதா? ஹலோ பெண்பா, சாரி பெண்பா, வயர் மேலே சேரேறி வைஃபை கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ பரவாயில்ல சார், பரவாயில்ல, நான் அப்புறமா கூட பேசிப்பேன். சரிந்தா, உனக்காக நான் ஸ்பெஷலாக செஞ்சு ஜூஸ் ப்ளீஸ். சார் வாவ், சூப்பர் சார், தேங்க்யூ. இப்போதான் நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், இவ்வளோ நாள் உன் கூட விளையாடிட்டு இருந்தேன். பாரு, ஹெல்ப், ஹெல்ப். நீ எவ்வளோ கத்துனாலும் யாருக்கும் இங்கே கேட்காது. உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? உனக்கு முன்னாடி இங்கே 27 பிஏ இருந்தாங்க. அந்த 27 பிஏவும் இங்கே தான் இருக்காங்க நிம்மதியாக. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவங்க யாரும் உயிரோடு இல்லை. சார், 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 ப்ளீஸ் சார், சார் என்னை விட்டுருங்க சார். சார் எனக்குன்னு ஒரே ஒரு தங்கச்சி தான் சார் இருக்கா, அவளையும் நான் தான் சார் பார்த்துக்கணும். சார் ப்ளீஸ் சார், கெஞ்சி கேட்குறேன் சார், காலில் வேணாலும் விழாரு சார், ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். உனக்கு யாருமே இல்லை தெரிஞ்சதான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன். என்னோட பேப்பர் ஆர்டில் எனக்கு ஒரு பிஏ வேணும்னு குடும்பம் இருக்கிறவங்களை வேலைக்கு வச்சா போலீஸ் தான் இருக்கும். ஆனால் உன்னை மாதிரி ஆளுங்களை கொன்று புதைச்சா எவன் கேட்பான்? ஆனால் இப்போதான் தெரிஞ்சுக்கு உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவளும் உன்னை தேடி வருவாள். அப்போ உன் பக்கத்துலேயே அவளையும் கொன்று புதைச்சிடுறேன். ஓகேவா? ப்ளீஸ் சார், சார் பயமாக இருக்கு சார், சார், சார் ப்ளீஸ் சார். என் தம்பி ஒரு ஹேண்டிகேப், நானும் என் தம்பியும்
ஜாலியாக கொலை பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் உன்ன மாதிரி ஒருத்திய கரெக்டாக கொலை பண்ணும்போது என் தம்பியை பிடிச்சி வச்சுட்டு அவளை விட்டாலே என் தம்பி விடுவேன்னு சொல்லிட்டா கொலை பண்ணுறா ஊழி போச்சு. அதனால் நீ என்னடி என் தம்பியை கொல்றதுன்னு என் தம்பியோட சேர்த்து அவளையும் போட்டேன். எப்படி தெரியுமா? அந்த 30 பெட்லையும் ஒவ்வொருத்தவங்களோட பாடி பார்ட்ஸ் இருக்கு. இங்க 30 பெட்டுக்கு மேல இருக்கு. வெண்பாஸ் நோ மோர் தெரியுமா? ஷீ செட் இந்த பென்ட்ரைவ்ல எல்லா எவிடன்ஸும் இருக்கு. வா விஜய் போயிடலாம். ஏய்
என்னடி ஆச்சு உனக்கு? அந்த பென்ட்ரைவ்ல தான் எல்லா ப்ரூஃபுமே இருக்கு விஜய். அவ இங்க தான் இருக்கா? எனக்கு ஐ கேன் ரியலி ஃபீல் இட். ப்ளீஸ் வா, போயிடலாம். இங்க என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லிட்டா? நீங்க ஒரு சேரிட்டியில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு மாதிரி வந்த. அப்புறம் எனக்கு கால் பண்ணி எவிடன்ஸோட தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் அவனை பத்தி தெரிஞ்ச உடனே தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கேன், பட் முடியல. தென் எப்படியும் அவன் லேப்டாப்பை கண்டுபிடிச்சு அந்த கொடூரமான எவிடன்ஸை பார்த்து அதை பென்ட்ரைவ்ல கொண்டு வந்திருக்கேன். கரெக்டா? உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நீ தான் இல்லை என்கிட்ட சொன்ன. அதுக்குன்னு நீ பொய் சொல்றன்னு நான் சொல்ல. நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். உனக்கு எப்படி? இவன் தானே நீ சொல்ற அந்த சைக்கோ? இவன் செத்த 5 வருஷம் ஆகுது. நிலா இவன் இந்த பொண்ணுங்களை வேலைக்கு சேர்த்துற மாதிரி சேர்த்தி அவங்கள வெட்டி கொண்டு அவங்க வீட்டு கார்டன்லயே புதைச்சி வச்சிருந்தானே. உன் அக்கா அவுட் போட. பட் நீ தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவன் அவன் ஆக்சாலே வெட்டி கொன்னியே இதே வீட்டில். சார், அதான தலையில கட். உங்களால நீ தானே எனக்கு கொன்ன. நிலா, எப்ப நீ அவனை கொன்னியோ அப்பத்திலிருந்து நீ நீயா இல்லை? ஒவ்வொரு வருஷமும் உனக்கோ உங்க அக்காவுக்கோ அவனுக்கோ சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நாளில் நீயா இங்கே வந்து எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டு இருந்திருக்கேன் நிலா. ஒவ்வொரு வாட்டி இங்கிருந்து வரும்போது உன்ட்ட ஒவ்வொரு சேஞ்ச் தெரியும். பட் இதை நான் எதிர்பார்க்கல. உன் காலை நீயே கட் பண்ணியிருக்க நிலா. ஐ திங்க் யூஆர் மென்டலி சிக். வாட்? மென்டலி சிக்கா? நீ சொல்லும் போதா எனக்கே தெரியுது. ஆனா மென்டலி சிக்குன்னு சொல்றியே, எப்படி யாருமே வராது அந்த வீட்டுக்குள்ள? அதுவும் கம்ப்ளீட்லி லாக்ட் ஆன வீட்டுக்குள்ள நான் மட்டும் வந்திருக்க முடியும்? அன்லெஸ் இந்த வீட்டோட கீ என்கிட்ட இருந்தாலே தவிர. இப்பதான் எனக்கு புரியுது விஜய், ஹி இஸ் டெட். பட் அவனோட ஈவில்னஸ் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. ஐ கேன் ரியலி ஃபீல் இட். அவன் செத்துட்டா நீ சொன்ன மாதிரி. அப்ப நான் கொண்ட ஃபர்ஸ்ட் இயர்லயே என்ன இங்க வர வச்சு கொண்டிருக்கலாம்ல. பட் அவன் பண்ணவே இல்லை. அவன் செத்தாலும் என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறான். உனக்கு புரியுதா? அவனோட விக்டிம்ஸ் எல்லாரையும் சஃபர் பண்ண வைக்கிறதுல தான் அவனோட ஹாப்பினஸே இருக்கு. அதனால தான் வருஷம் வருஷம் என்ன வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன சாவடிச்சிட்டு இருக்கான். ஹில் டெஃபினெட்லி கில் மீ சூன் விஜய். நீ சொல்றத வச்செல்லாம் பார்த்தா இந்த வீட்டில் பெரிய பேய் இருக்கும் போலயே. சொல்றத கேளு, முதல்ல ஒரு நல்ல டாக்டரா போய் பார்க்கலாம். நம்பலல. சரி வா, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போகலாம். மிச்சதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வா.